வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்களை தீவிரமாக கண்காணிப்பது உள்ளிட்டவை குறித்து தேர்தல் செலவின பொறுப்பாளர்களுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை மேற்கொள்கிறார். தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெறுகிறது. அதிமுகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு உடன்பாடு இன்று எட்டப்படும் என தெரிகிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கடையநல்லூர் தொகுதியில் போட்டியிடுவது உறுதியாகியுள்ள நிலையில் மீதமுள்ள இரண்டு தொகுதிகளின் விவரம் இன்று மாலை அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தொகுதிகளின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் ரங்கசாமி இன்று வெளியிடுவார் என தெரியவந்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை காவிரி நகரில் அமைந்துள்ள கிராமியம் தொண்டு நிறுவனத்தில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் லில்லி சகாயசுந்தரி தலைமையில் மகளிர் தின விழா நடைபெற்றது. பெண்கள் முன்னேற்றம் குறித்து கரூர் மாவட்ட மனநல திட்ட ஆலோசகர் மகேஸ்வரி சிறப்புரையாற்றினார். பல்வேறு நிலைகளில் சிறப்பாக பணியாற்றிய பெண்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை கிராமியம் தொண்டு நிறுவன இயக்குநர் டாக்டர் நாராயணன் வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெப்பச்சலனம் காரணமாக கோடை மழை பெய்ய தொடங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் மக்களை வாட்டி வந்த நிலையில் தற்போது பெய்து வரும் கோடை மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை நகராட்சி அலுவலகத்தில் மாவட்ட மகளிர் திட்டம் சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு வாக்காளர் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தேர்தல் செல்ஃபி என்ற வளைவு அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், நகராட்சி ஆணையர் ஆகியோர் செல்ஃபி எடுத்துக்கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, பஞ்சப்பள்ளி, மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் காலிஃபிளவர் சாகுபடி அமோக விளைச்சல் அடைந்ததால் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் காலிஃபிளவர் விலை குறைந்து சிறிய பூ 10 ரூபாய்க்கும் பெரிய பூ 20 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மேலும் ஓசூர் பகுதியில் இருந்தும் காலிஃபிளவர் அதிகமான விற்பனைக்கு வருவதால் விலை மிகவும் குறைந்து விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மயிலாடுதுறையில் மயூரநாதர் அஞ்சலி தொடங்கியது. இதில் ஏராளமான நடன கலைஞர்கள் பங்கேற்றனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆண்டுதோறும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் நாட்டியாஞ்சலி விழா வெகு விமரிசையாக நடைபெறும். அந்த வகையில் மயிலாடுதுறை சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளை சார்பில் 15ஆம் ஆண்டு மயூரி நாட்டியாஞ்சலி விழா மயூரநாதர் ஆலயத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழி பேரூராட்சியில் மகளிர் தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அப்போது சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி கோலப் போட்டி நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு கோலமிட்டனர். மேலும் அகல் விளக்குகள் ஏற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் மதுராந்தகம் கோட்டாட்சியர் லட்சுமி பிரியா, கருங்குழி பேரூராட்சி செயல் அலுவலர் கேசவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்தில் வைகை டேம் தமிழ்நாடு வனவியல் பயிற்சிக் கல்லூரியைச் சேர்ந்த 41 பயிற்சி வனவர்களுக்கு திறன் மேம்படுத்துதல், விலங்குகள், பறவைகள் குறித்து களப்பயிற்சி அளிக்கப்பட்டது. கோடியக்கரை சரணாலயத்திற்கு வலசை வரும் பல வகையான வெளிநாட்டு நீர்ப்பறவைகளின் வகைகள், அவைகள் வந்து செல்லும் நோக்கம் ஆயின குறித்து விளக்கப்பட்டது. பாம்பன், ராமேஸ்வரம், தனுஷ்கோடி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் கூட்டமாக வருகை தருகின்றனர். இந்நிலையில் பாம்பனில் சுற்றுலா பயணிகள் பாலத்தின் இருபுறமும் வாகனங்களை நிறுத்தி ஆபத்தை உணராமல் தங்களது செல்போன் மூலம் செல்ஃபி எடுக்கின்றனர். இதனால் போக்குவரத்து இடையூறு ஏற்படுவது மட்டுமல்லாது விபத்துக்கள் ஏற்படும் சூழல் உள்ளது. இதற்கு போக்குவரத்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பூம்பாறையில் உள்ள பழனிமலையின் உயர் கோபுரத்திற்கு செல்ல சுற்றுலா பயணிகள் அனுமதி கேட்டு வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனி கோபுரத்திலிருந்து பல்லுயிர் சோலை வனங்களையும் மலையில் எழில்மிகு காட்சியும் தெரியும் என்பது குறிப்பிடத்தக்கது. பொள்ளாச்சியில் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
மூன்று நாட்கள் நடக்கும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பொள்ளாச்சி ஆனைமலை கிணத்துக்கடவு பகுதியில் உள்ள 250 மேற்பட்ட கட்டுமான பொருட்களை ஏற்றிச் செல்லும் லாரிகள் கோவை சாலையில் உள்ள ஆச்சிப்பட்டி மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. டீசல் விலை உயர்வு, லாரி உதிரி பாக்கங்கள் விலை உயர்வு, இன்சூரன்ஸ் கட்டண உயர்வை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டுமான பொருட்களை ஏற்றிச் செல்லும் லாரிகள் வேலை நிறுத்தத்தால் கட்டுமான பணிக்கு தேவைப்படும் பொருட்கள் கொண்டு செல்லும் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. வாடகை உயர்த்தி தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் புதுவையிலிருந்து நெல் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு காரைக்குடி அருகே கோவிலூரில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு லாரி ஒன்று சென்றது. அந்த லாரி காரைக்குடி செக்காலி வீதியில் சென்று கொண்டிருந்த பொழுது லாரியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகளில் மின்கம்பி உரசி தீப்பற்றியது. நெல் மூட்டைகளில் தீப்பற்றியதை அறிந்த லாரி ஓட்டுநர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நெல் மூட்டைகளில் பற்றிய தீயை அணைத்தனர். லாரியின் முகப்பு பதிவு பகுதி முழுவதும் தீயில் இருந்து சேதமடைந்த நிலையில் லாரியின் முகப்பு பகுதியும் முற்றிலும் இருந்து சேதமடைந்தது. மயிலாடுதுறை அருகே சித்தர்காடு பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் கல்யாணி. இவர் கடந்த 20 சென்னையில் உள்ள தன் மகள் வீட்டிற்கு சென்றுள்ளார். வீடு திரும்பிய நிலையில் வீட்டின் முன்பக்க கதவு போட்டு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 3 பவுன் நகை மற்றும் 1 கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருடு போயிருப்பது தெரிய வந்தது. மயிலாடுதுறையில் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதேபோல் செம்மனார் கோவிலில் பூட்டியிருந்த வீட்டை உடைத்து 100 பவுன் நகை மற்றும் 10 லட்சம் ரொக்க பணத்தை கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ளனர். ஒரே நாளில் மயிலாடுதுறையில் அடுத்தடுத்த வீடுகளில் வீட்டின் பூட்டை உடைத்து திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதால் காவல்துறையினர் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆயக்காரன் குளத்தில் பட்டப்பகலில் வீட்டில் இருந்த 2 சவரன் நகைகள், 10,000 ரொக்கம் மற்றும் பொருட்களை திருடிக்கொண்டு சரக்கு ஆட்டோவில் தப்ப முயன்ற பெண்ணை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். ஈரோடு மாவட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க ஏதுவாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையினர் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை தலைமையில் அணிவகுப்பு நடைபெற்றது. பன்னீர்செல்வம் பூங்காவில் தொடங்கிய அணிவகுப்பு மணிக்கூண்டு பேருந்து நிலையம் சக்தி சாலை வழியாக சென்று வீரப்பன் சத்திரத்தில் நிறைவு பெற்றது. சென்னை பெசன் நகரைச் சேர்ந்த ரிம்பா மணப்பாக்கம் சென்றுவிட்டு கால் டாக்ஸியில் வீட்டிற்கு வந்துள்ளார். கால் டாக்ஸி ஓட்டுநரிடம் பணம் கொடுத்துவிட்டு வீட்டிற்குள் வந்த பிறகுதான் 25 சவரன் தங்க நகைகள் வைத்திருந்த பையை காரிலேயே மறந்து வைத்து விட்டதை ரிம்பா உணர்ந்துள்ளார். கார் ஓட்டுநரை தொடர்பு கொண்ட போது அவர் அழைப்பை எடுக்காத காரணத்தால் ரிம்பா திருவான்மையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் கால் டாக்ஸி நிறுவனத்தில் பேசி கார் ஓட்டுநரை அழைத்து காரின் டிக்கியிலிருந்து நகை பையை எடுத்தனர். இதையடுத்து மீட்கப்பட்ட நகைகள் ரிம்பாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருப்பத்தூர் அருகே நிதி நிறுவனம் நடத்தி சுமார் 5 கோடி ரூபாய் வரை ஏமாற்றிய நிதி நிறுவன இயக்குநர்கள் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தினர். திருப்பத்தூரில் பாபு மற்றும் நடராஜன் ஆகிய இருவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு கிரீன் பெர்ஃபார்மர்ஸ் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து திருப்பத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களை குறிவைத்து பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக 5 கோடி ரூபாய் வரை வசூலித்துள்ளனர். 6 ஆண்டுகள் கழித்து கட்டிய பணத்தை திருப்பி கேட்டபோது அந்த பணத்தை கொடுக்க முடியாது எனவும் அந்த திட்டம் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் நிதி நிறுவன இயக்குநர்கள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மேகமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட விவசாய நிலங்களில் உள்ள மின் மோட்டார்களை அப்புறப்படுத்தி வருவதை கண்டிக்கும் விதமாக ஆட்சியர் அலுவலகம் முன் விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தங்களது கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாக வழங்க சென்றுள்ளனர். ஆனால் 1 மணி நேரமாகியும் ஆட்சியர் தங்களை சந்திக்க வராததால் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் ஓவைசியின் தலைமையிலான முஸ்லிம் கட்சி கூட்டணி அமைத்துள்ளது. இக்கட்சிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணியில் 3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதன்படி வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி, சங்கராபுரம் தொகுதிகளில் ஓவைசி கட்சி போட்டியிடுகிறது. இதற்கான ஒப்பந்தத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தினகரன், ஓவைசி கட்சியின் தமிழக பொறுப்பாளர்கள் முகமது ரஹமதுல்லா தாயப், வழக்கறிஞர் அகமது ஆகியோர் கையெழுத்திட்டனர்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி, எட்டயபுரம், புதூர் மற்றும் விளாத்திக்குளம் பகுதியில் தொடர் மழையால் அதிக அளவில் பயிர்கள் பாதிக்கப்பட்டன. இதையடுத்து சேதமடைந்த பயிர்களுக்கு ஏக்கருக்கு 4000 நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் அறிவிப்பு செய்தார். இதையடுத்து 3 கட்டமாக 40% விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் மீதமுள்ள 60% விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை வரவு வைக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம், புதூர் மற்றும் விளாத்திக்குளம் வட்டார விவசாயிகள் அறிவிப்பு செய்து பிளக்ஸ் போர்டுகள் வைத்தனர். இந்நிலையில் அவற்றை அகற்ற போலீசார் கூறியதால் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருமணி கிராமத்தில் மத்திய அரசின் 100% மானியத்துடன் HPL பயோடெக் தடுப்பு மருந்து உற்பத்தி மையம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு சுமார் 200 பேர் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாததால் சிலர் வேலையை விட்டு சென்றுவிட்டனர். இந்நிலையில் இந்நிறுவனத்தை மத்திய அரசு தனியார் மயமாக்க திட்டமிடுவதாக தகவல் வெளியானதைத் தொடர்ந்து பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எந்த சூழலிலும் இந்த மையத்தை தனியார் மயமாக்கக் கூடாது என்றும் பணியாளர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளத் தொகையை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் NR காங்கிரஸ் இணைய முடிவெடுத்ததை அடுத்து தொகுதி பங்கீட்டிற்கான பேச்சுவார்த்தையை பாரதிய ஜனதா கட்சியும் NR காங்கிரஸ் நிர்வாகிகளும் மேற்கொண்டு வருகின்றனர். புதுவையில் தனியார் விடுதியில் பாஜக மேலிட பொறுப்பாளர்களான மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால், நிர்மல்குமார் சுரானா ஆகியோருடன் NR காங்கிரஸ் நிர்வாகிகள் ஜெயபால், பக்தவத்சலம், TPR செல்வம் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தை நாளை இறுதி செய்யப்பட்டு தொகுதிகள் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தேனி மாவட்டம் போடியில் சட்டமன்ற தேர்தல் குறித்து கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேர்தல் நேரங்களில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள், காவல்துறையினரின் நெறிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகள் எடுத்துரைக்கப்பட்டது. இதில் அதிமுக, திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அரிசி விற்பனையில் வசூல் செய்த பணம் என விசாரணையில் தெரியவந்தும் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வந்ததால் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அடுத்த சேசம்பட்டியில் உரிய ஆவணமின்றி காரில் எடுத்து வரப்பட்ட 176 சவரன் தங்க நகை மற்றும் 38,700 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். காரில் நகை எடுத்து வந்தவர் நகைக்கடை வைத்திருப்பவர் என்பதும், வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு நகை மற்றும் பணத்தை வீட்டுக்கு எடுத்துச் செல்வதும் விசாரணையில் தெரியவந்தது. இருப்பினும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணம், நகை ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. மயிலாடுதுறையில் உரிய ஆவணங்கள் இன்றி முட்டை வியாபாரிகள் கொண்டு சென்ற 141,000 ரூபாய் பணத்தை தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. கரூர் நகராட்சிக்குட்பட்ட 48வது வார்டில் நாளொன்றுக்கு 10 முறைக்கு மேல் மின்தடை ஏற்படுவதை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக துண்டு பிரசுரங்கள் ஒட்டப்பட்டுள்ளன. மின்தடை ஏற்படுவதால் வணிகர்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை மின்வாரி அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அப்பகுதியினர் துண்டு பிரசுரங்களை விநியோகித்துள்ளனர். ஆவடி அடுத்த புத்தூரில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக அப்பகுதி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் நடராஜன் தலைமையில் போலீசார் அப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வினோத் என்ற இளைஞரிடம் விசாரணை நடத்தினர். அதில் அவர் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. பின்னர் அவரிடமிருந்து 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து வினோத்தை கைது செய்து அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பொன்னேரி கிளை சிறையில் அடைத்தனர். சத்தியமங்கலம் கடம்பூர் மலைப்பகுதியில் நாட்டு துப்பாக்கி வேட்டை தொடருவதால் அனுமதியின்றி பதுக்கி வைத்திருந்த 2 நாட்டு துப்பாக்கிகளை நக்சல் பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். சென்னை பள்ளிக்கரணை அடுத்த சித்தலப்பாக்கத்தில் உள்ள பாரத் பெட்ரோல் பங்கில் 500 ரூபாய் கள்ள நோட்டை மாற்ற முயன்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து மேலும் 47,500 ரூபாய் நோட்டுகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இதுகுறித்து 2 மீது வழக்கு பதிவு செய்து இது தொடர்புடைய மற்ற நபர்களை தேடி வருகின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாரதிய ஜனதா கட்சியினர் பொதுமக்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்குவதாக வந்த புகாரை அடுத்து அக்கட்சியின் கிளை தலைவர் சித்தராமணியின் வீட்டில் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். இந்நிலையில் அவரது வீட்டில் பரிசுப் பொருட்கள் எதுவும் சிக்காததால் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோபாலப்பட்டினத்தைச் சேர்ந்தவர் முகமது அலி ஜின்னா. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த திருமணமான பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். மேலும் இதுகுறித்து வெளியே கூறினால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டியதால் மனமுடைந்த அப்பெண் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதையடுத்து குற்றவாளியை கைது செய்த போலீசார் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ மையத்தில் 1971 ஆண்டு பாகிஸ்தானுடனான போரில் இந்தியா வெற்றி பெற்றதன் 50 ஆண்டு நினைவு ஜோதியை ராணுவ உயரதிகாரிகள் பெற்றுக்கொண்டு அதற்கு வீர வணக்கம் செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அனுமதியின்றி குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 550,000 ரூபாய் மதிப்பிலான புகையிலைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த ராமலிங்கபுரத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணனை போலீசார் தேடி வருகின்றனர். கோவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பந்தய சாலையில் அமைக்கப்பட்டு வரும் அலங்கார விளக்கு வெடித்ததில் அங்கு பணியாற்றி வந்த வடமாநில தொழிலாளர்கள் 4 பேர் காயமடைந்தனர். இதனையடுத்து அங்கு வந்த மாநகராட்சி பணியாளர்கள் வெடித்த அலங்கார விளக்கு மற்றும் சிதறிய துகள்களை அப்புறப்படுத்தினர். சேலம் மாவட்டம் மோமலூர் சட்டமன்ற தொகுதிகள் உட்பட பல்வேறு பகுதிகளில் கல் விற்பனை அதிகரித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அரசியல்வாதிகள் மொத்தமாக பணத்தை கொடுத்து கல்பானத்தை வாங்கி தொண்டர்களுக்கு வழங்கி வருவதாக புகார் எழுந்துள்ளது. சட்டவிரோதமாக கல்லை வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்வதை தேர்தல் ஆணையம் தடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1,67,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் புதுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த விஜயராஜ் என்பவர் உரிய ஆவணங்களின்றி 1,67,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். தென்காசி மாவட்ட சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து கரகாட்டம் கோலாட்டம் நிகழ்ச்சிகளுடன் 2,000 மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சமீரன் தொடங்கி வைத்தார். இப்பேரணியில் பொதுமக்கள் தேர்தலில் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விளம்பர பதாகங்களை ஏந்தியபடி பெண்கள் கலந்து கொண்டனர்.